வந்தாச்சு, 120 அடி பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 30 அடி தான் இருக்குது. தெரியுதா, 30 அடி தான் நடக்குது. பாக்கெட்டில் வச்சா கட் ஆயிடுது. நான் கையில் வச்சுக்கிட்டே போகிறேன். அப்போ ரொம்ப மூச்சு இழைக்குது. இன்னும் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அருமையாக இருக்குது. இன்னும் ஒரு 20 அடி இருக்கு பக்கத்தில் வந்தாச்சு. 120 அடி இறங்கி ஏறியாச்சு. ஒவ்வொரு போல்டுக்கு இடையில் 10 அடி தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து உடம்பு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சின்ன இடம்ங்கிறதுனால. டவருடைய முடிவா, அதனால் உடம்பு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போயிடுவோம், எப்படி இருந்தாலும் அந்த டிஷ்ஷை கலட்டி ஆகணும். போனால் தான் சரியாகும். ஃபஸ்ட்டு டிஷ்ஷு பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் எத்தனை அடி இருக்கு? 10 அடி இருக்கு, 15 அடி பக்கத்தில் இருக்கு. உடம்பு போகிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன, இது ஒரு பெரிய ரிஸ்க்கு. டிஷ்ஷை கலட்டிட்டு உள் வழியாக வர முடியாது, வெளி வழியாக தான் வர முடியும். அதனால் ஃபோனை அந்த டயத்தில் கையில் பிடிக்க முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவர் நல்லா ஆடுது தெரியும் நினைக்கிறேன். மேலே நிற்கிறேன். 145, இன்னும் 10 அடி தான் இருக்குது. டவர் அடி அதிகமாக இருக்குது, 150 அடி டவரு. ஆட்டம் அதிகமாக இருக்குது. கீழே பார்த்தா ஆட்டம் தெரியாது, நான் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ஆலங்குளம், ஆலங்குளம் இருக்குது. இந்த பெட்ரோல் பல்க் வந்து 4 அடியாக பெட்ரோல் பல்க்குன்னு சொல்லுவாங்க. ரெக்கார்டிங்கில் போட்டு இறங்குறேன், தெரிஞ்சிச்சுன்னா லக்குதேன். வந்தாச்சு, டவருடைய முடிவு பக்கத்துக்கு வந்தாச்சு. இன்னும் 5 அடி தான் இருக்கு. நான் உள்ள உடம்பு ரொம்ப இருக்குது, கஷ்டமாக இருக்கு. டவர் ஆடுது தெரியும் நினைக்கிறேன். மேலே ஆடுது, அவன் கீழே ஆடுது. ஆடுது சேர்ந்து என் கை காலும் ஆடுது. வந்தாச்சு, இந்த லைட்டு தான் டவரில் உள்ள டேஞ்சர் லைட்டுன்னு சொல்லுவேன். தெரியுதுண்ணா, டவருடைய ஃபைனல். இது இடிதாங்கி, டவர் வச்சுருக்க இடிதாங்கி பாருங்கள். 160 அடி டாப்புக்கு போயிடுவோமா?
கால் இதுக்கு இடத்த காணும், இடம்லாம் இருக்கு ஆனால் காலை வைக்க முடியல. ஏண்டா நைட்டு போட்டு விடுவாங்க, ஏன்னா மற்ற டவர்லேருந்து டவர் கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால எல்லா டவர்லேயுமே கவர்மெண்ட் ரூல்ஸு டேஞ்சர் லைட் வைக்கணும், அதனால் வச்சுருக்காங்க. இப்போ தான் ஹெலிகாப்டர் உயரமான தூரத்தில் பறக்கு, ஃபஸ்ட்டெல்லாம் பக்கத்தில் தான் பறக்கும், அதனால தான் அப்போவுமே டவரில் டேஞ்சர் லைட்லாம் மாட்டணும்றாங்க. பார்த்தீங்கன்னா இதில் காலை போட்டு உட்காந்துருப்பேன், ஆனால் இப்போ உட்கார முடியாது வேலை இருக்கிறதுனால. பார்த்துக்கோங்க மொத்த ஆளும் கூட நீ பார்த்துக்கோங்க. இது நல்லூர், இது நான் அங்கிட்டு ஒரு ஊர் தெரியுதா உங்களுக்கு, அந்த ஊர் வந்து கிடாரகுளம், இது திருநெல்வேலி ரோடு. எந்த டவரில் ஏறி பார்த்தாலும் சுற்றி சுற்றி காத்தாடியாக தான் இருக்குது, சின்ன எப்படி பூமிக்குள்ளே தண்ணி இருக்கும் பாருங்கள், இங்கே எவ்வளோ காத்தாடி இருக்குது தெரியுதா. காத்தாடி தான்